A4 Creations தயாரிப்பில் SP சினிமாஸ் வழங்கும் அசோக் செல்வன் நடிப்பில் வேலம் June 24 முதல் திரையரங்குகளில். யோ, உன்னை விட எனக்கு நல்ல நாலேஜ் இருக்கு, உன்னை விட நிறைய நான் பார்த்திருக்கேன். யூஸ்வலா கொடுக்குற கண்டென்ட் நீங்க கொடுத்தீங்கன்னா அது இந்த ஆடியன்ஸால் நம்மள சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா விக்ரம் படத்துக்கு ஏன் ஒரு பெரிய இதுனா டிபிக்கலான ஒரு கமர்ஷியல் படம் மாதிரி இல்ல. சங்கர் சாரம் ராம் சரண் அவர்கள் இணைந்து ஒரு படம் பண்றாங்க. அந்த படத்தினுடைய வியாபாரம் வந்து ராம் சரண் கரியர்லயே ஹையஸ்ட் பிசினஸ் ஆயிருக்கு. ரஜினி சார் தொடங்கி அஜித் சார், விஜய் சார் எல்லாருமே என்ன பண்ணிருக்காங்க, எப்பவுமே அப்படிதான். சூர்யா சார்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே நான் நடிச்ச ஒரு படம் உங்களுக்கு சரியா ஒர்க் அவுட் ஆகலையா, சரி ஓகே அடுத்த படத்துல சம்பளத்தை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இப்ப நீங்க அஜித் சார் படம் அடுத்த படம் பாருங்க, அது வந்து கம்ப்ளீட்டா ஒரு பேரண்ட படம் மாதிரி தான் இருக்கும். ஒரு ஹைஸ்ட் அப்படின்றது, ஒரு பேங்க் ஹைஸ்ட் அப்படின்றது ஒரு இன்டர்நேஷனல் சப்ஜெக்ட். இப்போ மலையாள சினிமா எப்பவுமே அந்த கன்ஸ்டென்ட்குள்ளேயே ரைட்டர்ஸ் எல்லாம் எழுதி பழக்கம். நம்ம ரைட்டர்ஸ் அப்படி கிடையாது, நம்ம வந்து மலையாளத்தை பார்த்து நம்ம சூடு போட்டுக்கூடாது. ஏன்னா மலையாளத்தில் 1.5 கோடியில் எடுக்கப்பட்ட கிரேட் இன் கிச்சன் தமிழில் வரும்போது 3 கோடி வந்துச்சு. ரீமேக் பண்ணணுமா அப்படின்ற ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க்கே வந்துருக்கு. ஓகேங்களா, எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 வருஷம் கழிச்சு ரீமேக் பண்ண முடியாத சுச்சுவேஷன் வரலாம். கேங் வார் மாதிரி தான். ஓகே, இது என்னுடைய தலைவன், உன்னுடைய தலைவன், இந்த தலைவனுக்கு இந்த தலைவனுக்கான போட்டி அப்படின்றதுலாம். கமல் சார் வந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய வசூல் சாதனை பண்ணதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ப்ரொமோஷன். நீங்கள் நெகட்டிவாக சொன்னால் தான் சப்ஸ்கிரிப்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். உங்களோட யூடியூப் சேனல் இன்னும் நிறைய பேர் பார்ப்பாங்க, உங்களை வந்து ஒரு பெரிய ஒரு அப்பா டாக்கர் மாதிரி கொண்டாடுவாங்க. என்னதான் சினிமா ஒரு என்டர்டைன்மெண்ட் மீடியமா இருந்தாலுமே கூட, அது இப்ப வரைக்குமே மக்கள் கிட்ட ஆர்வத்தோடையும் அதே மாதிரி விமர்சனம் ரீதியாகவும் பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே தமிழ் சினிமா இருந்துகிட்டே தான் இருக்கு. அப்படி நம்மளுடைய சினிமால பல நல்ல திரைப்படங்களுடைய தயாரிப்பாளர், அதே மாதிரி கிரிட்டிக்ஸ், அது மட்டும் இல்லாம ஆத்தர்னு பன்முகம் கொண்ட நம்மளுடைய தனஜயன் அவர்கள் தான் நம்மளோட இருக்காரு. சார் வணக்கம். சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், ரொம்ப மகிழ்ச்சி. நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரிதான், தமிழ் சினிமா இல்ல சினிமா அப்படிங்கிறது பொதுவாக ஒரு என்டர்டைன்மெண்ட் மீடியமா இருந்தாலுமே கூட எப்பவுமே மக்களுக்கு பாத்தீங்கன்னா அதுகிட்ட எப்பவுமே ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே தான் இருக்கு, விமர்சனம் படுத்திக்கிட்டே தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்ப இருக்கக்கூடிய இந்த தமிழ் சினிமால ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு, கதை வயசும் சரி, ரசிகர்கிட்ட இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது என்னவா இருக்கு? ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு இப்ப பாத்தீங்கன்னா 2 கொரோனா லாக்டவுன் பிறகு நிறைய மாறி போயிருக்கு. 2 கொரோனா லாக்டவுன் என்ன மாதிரி ஒரு எக்ஸ்போஷர் கொடுத்துருக்கு பாத்தீங்கன்னா, உலக சினிமாவே இதுவரையும் அவங்க இந்த மாதிரி பார்த்ததே இல்லை. முன்னாடி உலக சினிமா எப்படி பாத்தீங்கன்னா, ஏதாவது ஃபெஸ்டிவல்ல பார்ப்பாங்க, ஏதோ ஒரு இதுல பார்ப்பாங்க. இன்னைக்கு கிளிக் அப் பட்டன் எல்லா லாங்குவேஜ் படங்கள், லேட்டஸ்டா வேர்ல்ட் வைட் ரிலீஸ் ஆகிற எல்லா படங்களையும் நெட்ஃபிளிக்ஸ்லயும் அமேசான் பிரைம், டிஸ்னி ஹாட் ஸ்டாரில் டக்கு டக்குன்னு பார்த்துடுறாங்க. இப்போ எல்லா ஓடிடி பிளாட்ஃபார்ம் இதெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 6-7 பிளாட்ஃபார்மில் உங்களால் 990 ரூபா பெர் ஆனம் சப்ஸ்கிரைப் பண்ணாலே போகிறோம். எல்லா பிளாட்ஃபார்மும் நீங்கள் வீட்டிலே பார்க்கலாம், அவ்வளோ உலக சினிமா பார்க்கலாம், அவ்வளோ உலக லெவலில் இருக்கிற வெப்சீரிஸை பார்க்கலான்னு வரும்போது என்னாச்சுன்னா நாலேஜ் எக்ஸ்பேண்ட் ஆகிடுச்சு. அது வந்து ரியலி சேலஞ்ச் ஃபார் த ஃபிலிம் மேக்கர்ஸ். உண்மையிலே சொல்கிறேன், தயாரிப்பாளர்களுக்கும் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கும் மிகப்பெரிய சேலஞ்சை ஆடியன்ஸ் கொடுக்குறாங்க. யோ, உன்னை விட எனக்கு நல்ல நாலேஜ் இருக்குது, உன்னை விட நிறைய நான் பார்த்துருக்கேன், நான் வந்து கொரியன் இது வெப்சீரிஸ் பார்த்துருக்கேன், இது வெப்சீரிஸ் பார்த்துருக்கேன், அதை விட நீ பெட்டராக கொடுக்குறியா, கொரியன் படத்தை பார்த்துருக்கேன், சைனீஸ் படத்தை பார்த்துருக்கேன், போர்ச்சுகல் படத்தை பார்த்துருக்கேன்னு எல்லாம் கமெண்ட்டில் வரும்போது எனக்கெல்லாம் என்ன வருதுன்னா நாலேஜ் எந்த அளவு எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. யூஸ்வலாக கொடுக்குற கண்டென்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதை இந்த ஆடியன்ஸால் நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். ஆடியன்ஸ் நீட் சம்திங் பிக்கர், சம்திங் உலக லெவலில் ஒரு படமாக அவங்களுக்கு இருக்கணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா விக்ரம் படத்துக்கு ஏன் ஒரு பெரிய இதுனா டிபிக்கலான ஒரு கமர்ஷியல் படம் மாதிரி இல்லை. அது ஒரு புது உலகத்தை அவங்களுக்கு அறிமுகப்படுத்திச்சு, அவங்க போய் கொண்டாடிட்டாங்க, அந்த படத்தை அவ்வளவு பெரிய வெற்றி கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு இப்போ அவங்க எதிர்பார்க்குற அந்த ஒரு கண்டென்ட்டை நீங்க கொடுக்கணுன்றது இப்ப அவசியமா போச்சு. நீங்க சொன்ன மாதிரி இந்த விக்ரம் படத்துக்கு முன்னாடி நான் பேசுறேன், அதாவது பேன் இண்டியன் மூவிஸ் அப்படிங்கிறதுனால தென்னிந்தியாவிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா KGF, RRR, பாகுபலி, புஷ்பான்னு சொல்லிட்டு தென்னிந்திய படங்களுடைய அபார வளர்ச்சி, அதனுடைய வெற்றி, தமிழ் சினிமா ரசிகர்கள்கிட்டயுமே சரி நல்ல கதைகளையும் தாண்டி அந்த பிரம்மாண்டம் அப்படிங்கிறதுடைய எதிர்பார்ப்பு தமிழ் ரசிகர்கள்கிட்ட இருந்துகிட்டே தான் இருக்கு. இந்த பிரம்மாண்டத்தினுடைய எதிர்பார்ப்பு தயாரிப்பாளர்களுக்கு ஒரு கூடுதல் சுமையா இருக்கா, பெரிய பட்ஜெட்ல படம் பண்ணுமே அப்படிங்கிறது? இல்ல இல்ல இல்ல, கூடுதல் சுமை இல்ல, அதுக்கேற்ற மாதிரி பிசினஸ் இருக்கு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நீங்க எந்த அளவு ஒரு பேனடே படம் மோம் பண்றீங்களோ அந்த அளவு வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம், சேட்டலைட் சேனல், ஹிந்தி டப்பிங்னு அவ்வளவு பெரிய ஆஃபர் இருக்கு. ஒரு உதாரணம் நான் சொல்றேன், இப்ப சமீபத்துல அது அத்தன்டிக்கா அந்த ப்ரொடியூசர் தான் சொல்லணும், சங்கர் சாரம் ராம் சரண் அவர்கள் இணைந்து ஒரு படம் பண்றாங்க. அந்த படத்தினுடைய வியாபாரம் வந்து ராம் சரண் கரியர்லயே ஹையஸ்ட் பிசினஸ் ஆயிருக்கு. ஏன்னா அது ஒரு சங்கர் சார் அண்ட் ராம் சரண் இணையத்துட்டு, ஓகே அது வந்து ஒரு லெவல், நெக்ஸ்ட் லெவல் இல்லைங்க. இப்போ லிங்குசாமி சார் அண்ட் இன்னொரு ராம் பொத்தினி நடிக்கிற ஒரு படம் வாரியர் என்ற படத்தினுடைய பிசினஸ் ராம் பொத்ரினி கரியர்லேயே ஹையஸ்ட் லெவலில் பண்ணியிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட என்ன சொல்கிறாங்கன்னா டபுள் த வியாபாரம் பண்ணியிருக்குன்னு. அது ஒரு லிங்குசாமி அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கமர்ஷியல் இயக்குனர் சேரும்போது, அதுவும் பாடல்கள்லாம் பெருசாக ஹிட் ஆகுது, ஓவராலாக ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வரும்போது பிஸ்னஸ் டபுள் ஆகுது. அப்போது
பிசினஸும் அதுக்கேற்ற மாதிரி கூடும் போது இந்த சுமைன்றது சுமையே கிடையாது. நம்ம உண்மையிலேயே அந்த மாதிரி ஒரு பேரண்டே படமா மூவ் பண்றோமா, ஒரு கிராண்டான படமா பண்றோமா, ஏதாவது புதுசான ஒரு விஷயத்தை நம்ம கொடுக்கறோமா, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப பிரம்மாண்டம் இருக்கும்போது அது ஒரு ஹெல்தியான வேலை தான், ஹெல்தியான வேலை தான். அதனால அந்த பேர்டனே கிடையாது, யாருக்கும் எந்த பேர்டனும் கிடையாது. இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா நீங்க அந்த பிரம்மாண்டத்தோட சேர்ந்து ஆடியன்ஸும் சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஆடியன்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆகும் போது நீங்க பாக்குற அந்த வசூல் சாதனையும் பார்க்க முடியும். எப்படி விக்ரம் படத்துக்கு கிடைச்சதோ, ஏன்னா அதுக்கு முன்னாடி பண்றதெல்லாம் வியாபாரங்கள், நீங்க வந்து சாட்டிலைட் விற்கிறது, டிஜிட்டல், இந்தி டப்பிங், மியூசிக் எல்லாம். ஆனா ரியலான வியாபாரம் எங்க தெரியுமா? ஆடியன்ஸ் கிட்ட. நீங்க ஆடியன்ஸ் கிட்ட வியாபாரம் பண்ண முடியாது. ஆடியன்ஸ் வந்து படம் நல்லா இருந்தா தான் அவங்க படம் கொடுப்பாங்க. ஒரு ஒரு நாள் ஷோ சரியில்லைன்னு வச்சுங்களேன், டாக் வந்து மிக்ஸ்டா போயிடுச்சுன்னா அவங்க வந்து வியாபாரம் பண்ண போறது இல்ல, அப்ப உங்க படத்தை ஒதுக்கிடுவாங்க. சோ அவங்க கிட்ட நீங்க வந்து ஏமாத்த முடியாது. மீதி பேருக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு ஹைலைட் பண்ணி ஒரு பெருசா ஹைப் பண்ணி வித்துடலாம். இவங்க கிட்ட வந்து படம் நல்லா இருக்கணும். சோ இப்ப பாத்தீங்கன்னா RRR படம் வந்து மிகப்பெரிய கலெக்ஷன் பண்ணிருக்கு, KGF2 நல்லா பண்ணியிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம படம் வந்து விக்ரம் வந்து அதிரடியான கலெக்ஷன் பண்ணியிருக்குன்னா கண்டு நல்லா இருந்துட்டு. நிச்சயமா. அடுத்து என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, ஆடியன்ஸுடைய அந்த பல்ஸ் அப்படிங்கிறத எப்படி நீங்கள் ஜட்ஜ் பண்ணுறீங்க? ஏன்னா விக்ரம் மாதிரியான ஒரு ஆக்ஷன் பிரம்மாண்டமான படமும் சரி, நெஞ்சுக்கு நீதி மாதிரியான ஒரு மினிமலைஸ்டான பட்ஜெட்டில் இயல்புக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய படங்களும் சரி, வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் மக்கள்கிட்ட நல்லா தான் போய் சேருது. அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு டிஃப்ரெண்டான கேட்டகரிஸில் இருக்கக்கூடிய மூவிஸை ஒரு ப்ரொடியூசராக நீங்கள் எப்படி அனலைஸ் பண்ணுறீங்க பீப்புள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது? எப்படி நம்ம மதிப்பீடு பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆடியன்ஸை பொறுத்தவரை நம்ம எப்படி ஒரு இதுன்னா சேலஞ்ச் தான் அது. யாருக்குமே 100% வந்து ஆடியன்ஸ் இப்படி தான் இந்த படத்தை ரசிப்பாங்க சொல்ல முடியாது. நிச்சயமா. அது வந்து 100% யாருக்குமே தெரியாது. இன்ஃபேக்ட் வந்து ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இப்போ வந்து விக்ரம் படத்தினுடைய சக்ஸஸ் மீட்டில் உதய சார் சொல்லியிருந்தார், இந்த படத்தை வந்து MG முறையில் கேட்டிருந்தாங்க, ஆனால் நாங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் தான் வாங்கினோம். இப்போ வந்து எங்கள் டீமெல்லாம் அப்செட்டு, ஏன்னா நாங்கள் MGல வாங்கியிருக்கிறோம், வாங்கியிருந்தால் நாங்கள் நிறைய சம்பாதிச்சிருக்கலாம் அப்படின்னு அவர் ஓப்பனாக சொன்னார். ஓகே. காரணம் என்னென்னா, படம் வர்றதுக்கு முன்னாடி அவ்வளோதான் ஒரு நம்பிக்கை இருக்கும், ஓகே இந்த படம் நல்லா போகலாம் அப்படின்னு தான் சொல்ல முடியுமே தவிர, வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமே தவிர, பிளாக் பஸ்டராக போய் மிகப்பெரிய தமிழ் சினிமாவுடைய நம்பர் ஒன் கலெக்ஷன் ஆகுறதுலாம் யாரும் ப்ரெடிக்டே பண்ண முடியாது. எல்லா படத்துக்கும் இதுதான். எப்படி அந்த படத்துக்கு நான் உதாரணம் சொல்லணும், விக்ரம் படத்துக்கு, அதே மாதிரி தான் நீங்கள் சொல்கிற மாதிரி நெஞ்சு நீதி படத்துக்கும், எல்லாருமே ஒரு நம்பிக்கையில் தான் படம் பண்ணுறோம். நம்பிக்கை என்னென்ன அர்த்தம், நம்ம வந்து அதிகபட்ச முயற்சி கொடுக்குறோம், உழைப்பு கொடுக்குறோம், நல்ல ஒரு கதையை கொண்டோம் நினைக்கிறோம், ஆடியன்ஸை அதாவது குறைந்த அளவு மதிப்பிடாமல் அவங்களோட இன்டெலிஜென்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல படம் கொடுக்கணும் ட்ரை பண்ணுறோம். அதுக்கு மீறி அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனை ஒரு படம் மீட் பண்ணும்போது அது வெற்றி அடையுது, எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணலைன்னா தோல்வி அடையுது. ஸோ இதுதான் விஷயமே தவிர, யாருமே இங்கே இருக்கிற தயாரிப்பு துறையில் யாருக்குமே வந்து 100% கணிச்சு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது. ஒரு நடிகருக்கான சம்பளம் அப்படிங்கிறது ஒரு படத்திலிருந்து கிட்டத்தட்ட 80-90%, அதாவது 100-150 crore அப்படிங்கும்போது, அது தயாரிப்பு நிறுவனம் தரக்கு தயாராக இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு தயாரிப்பு நிறுவனத்தினுடைய ஒரு முதலீடுன்னு பார்க்கப்படுதா, இல்லை நடிகர்களுடைய டிமாண்ட் வேறு வழியில் நம்ம கொடுத்து தான் ஆகணும், அப்படம் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கமா? இப்போ நீங்கள் சம்பளம் வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய இதில் டிபேட் போயிட்டே இருக்கு. இந்த சம்பளம் பற்றி நிறைய பேர் பேசிட்டே இருக்காங்க. இந்த சம்பளத்தை கொடுக்கறது யார்? தயாரிப்பாளர். யாரும் கேட்டு பிடுங்க முடியாது. இப்போ நடிகர்கள் என்பது வந்து அவங்க வந்து ஒரு MRP போட்டு என் ப்ரைஸ் இவ்வளோ நீங்கள் கொடுத்தா தான் வந்து நான் நடிப்பேன்னு சொல்லல. ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறது யார்? ஒரு சம்பளத்தை வந்து தயாரிப்பாளர் தான் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, ஒரு காம்படிஷனில் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. முதல்ல வந்து ஒரு நடிகர் 50 crore வாங்கியிருந்தார்னா, அடுத்து போகிற ஒரு தயாரிப்பாளர் சொல்கிறாரு நான் 60 crore கொடுக்குறேன். அப்போ இது தயாரிப்பாளர்களால் உருவாக்கப்படுற டிமாண்ட் தானே தவிர நடிகர்களால் உருவாக்கப்படுறதில்ல. கண்டிப்பாக. இப்போ என்ன, ஒரு தயாரிப்பாளர் என்ன பண்ணுறாரு, அடுத்த படத்துக்கு போகிறவர் அவர் தெரிஞ்சு போகுது, இந்த படம் வந்து இந்த நடிகர் நடித்த படம் 100 crore பிஸ்னஸ் ஆகிடுச்சா, சரி 50-60 crore கொடுப்போம். ஓகே. இப்போ நடிகருடைய பெஞ்ச் மார்க் ஆகிடுச்சு, இப்போ மாறி போய் 50-60 ஆகிடுச்சு. இப்போ அந்த படமும் பெட்டராக போகும்போது அடுத்த ப்ரொடியூசர் போய் என்ன பண்ணுறாரு, 75 crore சார் அப்படின்றார். இப்போ நடிகருடைய சம்பளம் அடுத்த கட்டம் 75 ஆயிடுச்சு. இப்போ நான் சொல்றது 1-2 வருஷத்துக்குள்ளே மாறிடும். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 75 crore அவர் படம் இன்னொரு படம் கமிட் ஆயிருக்காரு. இப்போ திடீர்னு போயிட்டு இன்னொரு தயாரிப்பாளர் சொல்றாரு, சார் எதுக்கு சார் 75, நான் 100 கொடுத்துட்றேன், எனக்கு வந்து சிங்கிள் கால் ஷீட் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னா வாங்கிக்கிறாங்களே தவிர அவங்க போய் நம்ம கிட்ட இருந்து வந்து யாரும் வந்து கேட்டு எடுத்துட்டு போறது இல்ல. இப்போ ஒரு தயாரிப்பாளர் தான் அதை கால்குலேட் பண்ணணும், நான் கொடுக்கற அந்த 100 crore இல்ல 80% சம்பளமோ இஸ் இட் வொர்த் ஆர் நாட், ஓகே இது வந்து வயபிளா இல்லையா, என்னோட இந்த சம்பளம் நான் கொடுத்தேன்னா ஓவராலா என் பட்ஜெட் எவ்வளவு வரும், இந்த பட்ஜெட்டை நான் ரிகவரி பண்ண முடியுமா முடியாதா, என்னோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும், இந்த படத்தினுடைய வருமானம் ஓவராலா எப்படி வரும், இந்த கால்குலேஷன் அந்த தயாரிப்பு நிறுவனம் தான் பண்ணும். அடுத்ததான் என்னால எவ்வளவு லாஸ் அப்சர்வ் பண்ண முடியும், இந்த மாதிரி படத்தில் சப்போஸ் லாஸ் ஆச்சுன்னா எவ்வளவு அப்சர்வ் பண்ண முடியும், எல்லா கால்குலேஷனும் அந்த தயாரிப்பாளர் தான் பண்ணணும். அந்த தயாரிப்பாளர் முடிவு தான் அது.
இது வந்து ஒரு நடிகருடைய முடிவே கிடையாது. இப்போ நடிகரை பொறுத்து என்ன சொல்லுவாங்க, கொடுக்க ரெடியாக இருக்கா நான் வாங்கிக்கிறேன். இப்போ உங்களால் முடியாதுன்னு என்ன பண்ணுவீங்க, போக மாட்டீங்களா? இப்போ ரெண்டு பேர் ட்ரை பண்ணிட்டாங்க, 100 கோடி லெவலில் கொடுத்துட்டீங்க வச்சுங்களேன். இப்போ அடுத்துதான் அந்த படம் ஓடலை, ரெண்டு படம் ஓடலன்னு வச்சுங்களேன் அந்த நடிகருது, அடுத்து எந்த தயாரிப்பில் நாங்கள் போகிறது? அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த நடிகர் என்ன பண்ணி ஆகணும், குறைச்சி தான் ஆகணும். ஸோ இது எல்லாமே டிமாண்ட் சப்ளை தான். ஓகே, நீங்கள் எப்போ வந்து உங்களோட டிமாண்ட் கம்மியாவதோ, நீங்க போய் கம்மியான டிமாண்ட், யாருமே டிமாண்ட் பண்ணல, யாருமே போய் கேட்கலாம் வச்சுக்கலாம், ஆட்டோமேட்டிக்கா நடிகர் குறைச்சிருவாரு. ஏன்னா அவர் குறைக்கல, அவர் ரீசனபிளா கேட்பாரு. அவர் ஒன்னும் சம்பளத்தை குறைக்கல, அவர் வந்து என்ன சொல்ற, டிமாண்ட் நிறைய இருந்தது, எனக்கு 100 கோடி ஆஃபர் கொடுத்தாங்க, நான் 100 கோடி வாங்கிட்டேன், நாளைக்கு நீங்க போயிட்டு இல்ல சார் எனக்கு மார்க்கெட் அவ்வளவு இல்லை சார் நான் 70 தான் கொடுக்க முடியும் சொன்னா பாப்பாரு. ஒருவேளை யாருமே வரல, 70 கோடி கூட வரலன்னா அதை சைன் பண்ணிட்டு வரு. நீங்க சொன்ன கேள்வி, ஐ மீன் பதில் இருந்து ஒரு சின்ன ஒரு கேள்வி, இன்கேஸ் நம்ம ஒரு 100 கோடி கொடுத்து இல்ல 150 கோடி கொடுத்து ஒரு பெரிய நடிகனுடைய படத்தை தயாரிக்கும் போது அது எதிர்பார்த்த வசூல கிடைக்காத போது திரும்பவும் மறுபடியும் பார்கின்ங்கிற ஒரு விஷயம் நடக்குதா அவங்களுடைய சம்பளத்துல? கண்டிப்பா நடக்குது. பார்கின்ல அந்த நடிகரை ரெஸ்பான்சிபிளா பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா நடிகர்களும் அதை பண்ணிருக்காங்க. ரஜினி சார் தொடங்கி அஜித் சார், விஜய் சார் எல்லாருமே என்ன பண்ணிருக்காங்க, எப்பவுமே அப்படிதான். சூர்யா சார் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே நான் நடிச்ச ஒரு படம் உங்களுக்கு சரியா ஒர்க் அவுட் ஆகலையா, சரி ஓகே அடுத்த படத்துல சம்பளத்தை கொஞ்சம் குறைச்சிக்கலாம், ஒரு 30% குறைச்சிக்கிறேன், சோ நீங்க அதே நம்ம படம் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொடியூசரை எப்படியாவது வெளியில கொண்டு வரணும் தான் எல்லா நடிகர்களும் ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு நடிகருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படின்னா, என்னுடைய தயாரிப்பில் வெளியில் போய் நாளைக்கு சொல்லக்கூடாது, நான் ஒரு படம் எடுத்தேன், நான் தோத்துட்டேன், நான் என்னுடைய கம்பெனியோட எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அந்த நடிகர் தான் அப்படின்னு அவங்க சொல்லக்கூடாது. அதனால ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களை பெயில் அவுட் பண்ணுவாங்க. பெயில் அவுட் பண்ண பிறகு அவங்க அது பேர் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, ஏன்னா பெயில் அவுட் பண்ணியாச்சு, அப்போ இவர் நம்மளுக்கு வந்து ஒரு பேர்டனாக போயிடுவார் அப்படின்னு அவர் அப்படியே விட்டுருவாங்க. ஆனால் அவரை பெயில் அவுட் பண்ணிடுவாங்க. பெயில் அவுட் என்ன அர்த்தம், அந்த லாஸ்ட்லேருந்து வெளியில் கொண்டு வந்துட்டு அவரை பிரேக் அவுன் பண்ணி விட்டுருவாங்க. சார் என்ன பொறுத்த தெரியும், நான் என்னால் உங்களுக்கு லாஸ் கிடையாது, காம்பன்சேட் பண்ணியாச்சு, இனிமேல் உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, 2010 அதுக்கப்புறமா வந்த படங்கள் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. குறிப்பாக கார்த்திக் சுப்பராஜருடைய பீஸா, தியாகராஜன் குமாரராஜனுடைய ஆரண்ய காண்டம், நலன் குமாரசாமியினுடைய சூதுக்கவும் மாதிரியான படங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் சினிமாவுக்கும் சரி ரசிகர்களுக்கும் சரி அது ஒரு புதிய அனுபவத்தையுமே ஒரு பரிமாணத்தையும் கொடுத்துச்சு. அதுக்கப்புறமா 2020 இப்போ குறிப்பாக நெல்சன் அவர்களுடைய டாக்டர், லோகேஷனுடைய விக்ரம், பாரஞ்சித் அவர்களுடைய சார்பட்டா பரம்பரை, இந்த மாதிரி படங்கள் கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருந்தாலுமே கூட தமிழ் சினிமாவை இப்போ அடுத்த டிக்கேட்டை எந்த மாதிரியான ஒரு புதிய பரிமாணத்தில் பாதையில் கொண்டு போகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? தமிழ் சினிமாவுடைய அடுத்த பரிமாணம் ஃபுல்லாகவே பேன் இண்டியா தான். ஏன்னா விக்ரம் படம் பிரம்மாண்டம் தான். நீங்கள் பிரம்மாண்டமான படம் கொடுக்கலன்னா ஆடியன்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து தெரியறவங்களை வந்து பெருசாக செலிப்ரேட் பண்ண போகிறது இல்லை, அவன் வந்து பெரிய ஸ்க்ரீனுக்கான எக்ஸ்பீரியன்ஸை காத்துட்டு இருக்காங்க. இப்போ எல்லா இயக்குநர்களும் அந்த மாதிரி படங்களை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க, கதைகளை பெருசாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து ரொம்ப நல்லது சினிமாக்கு. ஏன்னா அப்போ என்ன ஆகுதுன்னா, தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடா அது மட்டும் இல்லாமல் இந்தியிலையும் நம்மளுக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ எல்லாருமே அதை நோக்கி பயணிச்சிட்டு இருக்காங்க. பேன் இண்டியா அப்படின்னா எல்லா லாங்குவேஜ் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. பேன் இண்டியாவுக்கு அப்பீல் ஆகிற படம் அப்படின்னு அர்த்தம், கிராண்டான படங்கள். இப்போ விக்ரம் படம் எப்படி பேன் இண்டியா லெவலில் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆச்சோ அந்த மாதிரி தான் அவங்க வந்து படங்களை மவுண்ட் பண்ண போகிறாங்க. எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, அடுத்த கட்ட நான் பண்ணுற படம் ரொம்ப சின்ன படமாக இல்லாமல், அதாவது ஒரு வீட்டுக்குள்ளே நடக்கிற மாதிரி கதைகளோ இல்லை சின்ன கதைகளோ இல்லாமல். இப்போ நீங்கள் அஜித் சார் படம் அடுத்த படம் பாருங்கள், அது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு பேன் இண்டியா படம் மாதிரி தான் இருக்கும். ஒரு ஹைஸ்ட் அப்படின்றது, ஒரு பேங்க் ஹைஸ்ட் அப்படின்றது ஒரு இன்டர்நேஷனல் சப்ஜெக்ட், அது வந்து தமிழ் படம் அப்படின்னு எடுக்க முடியாது. அது தெலுங்குலையும் நல்லபடியாக போக முடியும், மலையாளத்திலையும் போக முடியும், கன்னடத்திலையும் போக முடியும், ஹிந்திலையும் போக முடியும். ஸோ அப்போ அந்த படத்தை பெரிய லெவலில் எடுத்துகிட்டு இருக்காங்க, அது பிரம்மாண்டமான படமாக இருக்கும். அதே மாதிரி தான் இப்போ அடுத்தடுத்து எடுக்க போகிற படங்கள்லாம், பெரிய பெரிய படங்கள்லாம். ஸோ இப்போது எல்லாருடைய எண்ணம் எப்படி போயிட்டுருக்குன்னா, ஆடியன்ஸ் வந்து இந்தியா லெவலில் இல்லை உலக லெவலில் பெரிய பெரிய படங்களை பெருசாக ரசிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க, பெரிய லெவலில் வரவேற்பு கொடுக்க ரெடியாக இருக்காங்க, வரவேற்புனா பெரிய கலெக்ஷன் கொடுக்க ரெடியாக இருக்காங்க. அப்போது நம்ம நல்ல கண்டென்ட் கொடுத்தா போகிறோம், அப்போ பிரம்மாண்டமான கண்டென்ட் கொடுக்க வேண்டியது அவசியம். ஸோ எல்லாருமே கதைகளை தேடிட்டு இருக்காங்க. இப்போ பொன்னியின் செல்வன் ஒருவேளை அந்த ஒரு பிரம்மாண்டத்தை மீட் பண்ணிச்சு வச்சுங்க, அது வந்து நிறைய ஹிஸ்டாரிக்கல் படத்தை கொண்டு வரலாம். எப்படி பாகுபலி வந்து ஒரு ட்ரெண்டை கிரியேட் பண்ணிச்சோ, அந்த மாதிரி நிறைய பிரம்மாண்டமான படங்கள் தான் தொடர்ந்து வரும் நான் எதிர்பார்க்குறேன். அட் த சேம் டைம் சின்ன சின்ன படங்கள் எடுத்துகிட்டு இருப்பாங்க, அது வந்து ஒரு செக்மெண்ட். ஆனால் பெரிய நடிகர்கள் நடித்த எல்லா படமும் பிரம்மாண்டமான படமாக இருக்கும், உலகங்கும் பார்த்து ரசிக்கிற மாதிரி படமாக இருக்கும், ஒரு பிக் ஸ்க்ரீன் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் தான் நான் எதிர்பார்க்குறேன். நம்ம இந்த பக்கம் ஒரு சைடில் பிரம்மாண்டம்னு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை டாப்பிக்கை பேசிகிட்டே இருக்கும்போது தான் இன்னொரு பக்கம் இன்னொரு சினிமா மலையாளத்தில் மூத்தோன் கப்பீலா, கும்பலிங்கி நைட்ஸ், உயரே அப்படின்னு சொல்லிட்டு இயல்பான கதைகளை மினிமலைஸ்டான பட்ஜெட்டில், அங்கே சூப்பர் ஸ்டார் நடித்தாலும் அவருடைய சம்பளம் 10 கோடிக்கு மேலே மிக இல்லாமல் குறிப்பிட்ட பட்ஜெட்டில் நல்ல கதைகளுக்கான வரவேற்பு கொடுத்துட்டே இருக்காங்க. அந்த மலையாள சினிமாவுடைய பார்வை, அவங்களுடைய ஆடியன்ஸுடைய பார்வை எப்படி இருக்குது சார்? மலையாள சினிமா வந்து இப்போ இல்லைங்க, காலங்காலமாக அப்படி தான். நீங்கள் வந்து 1930s 1940s ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மார்க்கெட் ரொம்ப சின்னது, அதனால் அவங்க எப்பவுமே வந்து திங்கிங்கே வந்து சின்ன பட்ஜெட்டில் ஒரு படத்தை எடுத்துடணும், 1.5 கோடியில் எடுக்கணும், 1 கோடியில் எடுக்கணும். இப்போ நீங்கள் உதாரணம் எடுத்தீங்கன்னா கிரேட் இண்டியன் கிச்சன் அப்படின்ற படத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவர் 1.5 கோடியில் எடுத்தாங்க, அந்த படம் மிகப்பெரிய வெற்றி.
இப்போ அது பிறகு ஹோம்ன்ற படம் பார்த்தீங்கன்னா 2 கோடி தான் பட்ஜெட், கும்பலாகி நேச்சலாம் 2.5 கோடி தான் பட்ஜெட். அவங்களுக்கு அந்த பழக்கம் ஆயிடுச்சு. அவங்களுக்குள்ள இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க மைண்ட் செட்டே எப்படி இருக்குன்னா 20 நாள்ல படத்தை முடிச்சிடணும், பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ட்குள்ள அதுக்குள்ள முடிச்சிடணும். இப்போ வந்து இந்த மோகன்லால் சார் ஒரு படம் வந்தது, ஜித் ஜோசப் படம், இப்போ சமயத்தில் 12th ஹவுஸ் அந்த படம் பார்த்தீங்கன்னா 29 நாள்ல படத்தை முடிச்சிருக்காங்க. என்ன காஸ்ட் ஆயிடும் உங்களுக்கு? ஒரே வீட்டுக்குள்ள எடுக்கப்பட்ட படம், ஒரு வீடுனா ஒரு பெரிய அந்த ஒரு பெருமாள் அப்படிதான் அவ்வளவுதான், அதோட முடிச்சிட்டாங்க. இப்போ மலையாள சினிமா எப்பவுமே அந்த கன்ஸ்டெயின்ட்குள்ளேயே ரைட்டர்ஸ் எல்லாம் எழுதி பழக்கம். நம்ம ரைட்டர்ஸ் அப்படி கிடையாது. நம்ம ரைட்டர்ஸ் அப்பத்திலிருந்தே பாத்தீங்கன்னா புரட்சியில எம்ஜிஆர் காலத்திலிருந்து பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமான படங்கள் அப்பத்திலே பெரிய ஸ்கேல்ல டான்ஸ் பாட்டு இது அதுன்னு சொல்லிட்டு அவங்க ஏன் தமிழ் படங்களை கொண்டாடிட்டு இருக்காங்க? நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விக்ரம் படம் வெற்றி அடையுது, ஒரு மாஸ்டர் படம் பெரிய வெற்றி அடையுது, ஒரு பீஸ்ட் படத்துக்கு பெரிய ஓப்பனிங் இருக்குன்னா என்ன காரணம்? அவங்க இந்த பிரம்மாண்டமான படத்தையும் பார்க்குற வெளியே இருக்காங்க. ஆனால் அவங்க லாங்குவேஜில் எடுக்க முடியாது, ஏன்னா அந்த லாங்குவேஜில் அவ்வளோ பட்ஜெட்டில் படம் எடுத்தாங்கன்னா ஒரு சாங்குக்கே வந்து 1.5 கோடி 2 கோடி செலவு பண்ணாங்கன்னா எல்லாரும் அங்கே கத்த ஆரம்பிச்சிருவாங்க. மார்க்கெட் வந்து பெருசாக பாதிக்கப்படும். அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கான படம் வரும்போது மலையாள படம் வரும்போது சின்ன பட்ஜெட்டில் எடுக்கிறாங்க. ஆனால் தமிழ் படமோ இப்போ RRR வந்து பெரிய வெற்றி, அங்கே KGF 2 பெரிய வெற்றி. என்ன காரணம்? அந்த மாதிரி படங்களை அவங்க வெளியில் லாங்குவேஜ் படங்களை பார்த்து ரசிக்க ரெடியாக இருக்காங்க. அவங்களுடைய படங்கள் வரும்போது எங்க பட்ஜெட்டுக்குள்ள என்ன எடுத்தா நம்மளுக்கு சேஃபா இருக்குமோ அந்த பட்ஜெட்டுக்குள்ள எடுக்கிறாங்க. ஸோ ரெண்டுமே எக்ஸிஸ்ட் ஆகுது இல்ல. அவங்க வந்து இப்ப பெரிய பிரம்மாண்டமா எடுத்த படத்தை ரிஜெக்ட் பண்ணாதான் நீங்க சொல்ல முடியும் இல்ல இல்ல அவங்க பெரிய படத்தை ரசிக்கிறது இல்லைன்னு. விக்ரம் படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றியே ஒரு உதாரணம், 40 கோடி கிட்ட அங்க கிராஸ் கலெக்ஷன் பண்ணிருக்குன்னா என்ன காரணம்? அவங்க எதிர்பார்க்கறாங்க, ஆனா மலையாளத்துல அவங்க எதிர்பார்க்கல. தமிழ்ல வந்தா வரட்டும், தெலுங்குல வரட்டும், கன்னடத்துல வரட்டும், நான் பாத்துக்கிறேன், ஹிந்தியில வரட்டும் பாத்துக்கிறேன், ஆனா எனக்கு மலையாளம் வரும்போது 2 கோடிகளுக்கு கொடு, நல்ல கண்டென்ட் கொடு அப்படின்றது அவங்க பக்காவா கிளியர்கா டிமார்க்கேஷன் இருக்கு. ஸோ நம்ம அது தெளிவாயிடணும். நம்ம வந்து மலையாளத்தை பார்த்து நம்ம சூடு போட்டுக்கூடாது. ஏன்னா மலையாளத்தில் 1.5 கோடியில் எடுக்கப்பட்ட கிரேட் இண்டியன் கிச்சன் தமிழில் வரும்போது 3.5 கோடி வரும் பட்ஜெட். நம்ம பட்ஜெட் அப்படி தான் வரும். நம்மளுடைய மேக்கிங் காஸ்ட் அவ்வளோ வரும், டபுள் வரும், மலையாளத்தோட டபுள் தான் நம்ம காஸ்ட். அதை கண்ட்ரோலே பண்ண முடியாது உங்களால். முதலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தெலுங்குல ஒரு படம் வெற்றி அடையுது, கன்னடத்தில் ஒரு படம் வெற்றி அடையுது, கேரளாவில் ஒரு படம் வெற்றி அடையுது அப்படின்னா அதெல்லாம் நமக்கு பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஆனால் இப்போ ஒரு பட்டன் ஓடிடி அப்படிங்கிறதுனால எந்த லாங்குவேஜில் படம் வந்தாலும் பார்த்துறோம். பட் இருந்தாலும் அப்படி பார்த்த படங்களுமே ரீமேக் அப்படிங்கிற பேரில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 10 தலை மஃப்டியோட ரீமேக்காக இருக்குது, கூகுள் குட்டப்பா, கூகுள் ஆண்ட்ராய்டு குஞ்சப்பன், Article 15 நெஞ்சுக்கு நீதி, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போல ஒரு லிஸ்டே இருக்கு. வீட்டில் விசேஷம், ஆர்டிகல், வீட்டில் விசேஷம், அதுவும் நம்மளோட வெற்றி பெற்ற படங்கள்ல நம்ம தயாரிக்கிறதுக்கு முன்னுரிமை கொடுப்போம் அப்படின்னு தயாரிக்கிறாங்க. இந்த ரீமேக்ன்றதே வந்து ஒரு டேஞ்சரஸான கேம். இப்போ ஓடிடி எல்லாம் வந்த பிறகு இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா ரீமேக் பண்ணணுமா அப்படின்ற ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க்கே வந்துட்டு இருக்கு. அதுதான் ஓகேங்களா, எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 வருஷம் கழிச்சு ரீமேக் பண்ண முடியாத சிச்சுவேஷன் வரலாம். தமிழ்ல மட்டும் இல்லை, தெலுங்கு மலையாளத்தில் எல்லாத்துலேயும் ரீமேக்கே நீங்க பண்ண முடியாது. ஏன்னா எல்லாருமே இப்போ என்னன்னா ஓடிடியில் வெளியிடுற நிறுவனங்கள் என்ன பண்ணுறாங்க, சவுத் இந்தியன் எல்லா லாங்குவேஜ்லையும் வெளியிடுறாங்க. இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன், ஜெய்பிஎம் படத்தை பார்த்தீங்கன்னா 5 லாங்குவேஜில் வெளியிட்டாங்க. முன்னாடி வந்த படங்கள் தான் அந்த மாதிரி தமிழில் வரல. ஸோ என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த ஓடுற குதிரை அதாவது அதனால ரீமேக்ன்றதெல்லாம் பழசாயிடுச்சு. இனிமே வரப்போற காலங்கள் இன்னும் 2 வருஷம் கழிச்சு ரீமேக் என்பது மிகப்பெரிய சேலஞ்சா மாறும். ரீமேக்ன்றது தொடவானா நம்ம வந்து ஒன்லி ஒரிஜினல் மட்டும் பண்ணுவோம் அப்படின்ற சூழல் தான் வரப்போகுது. ஆனா இந்த 2 வருஷம் காலம் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த 2 வருஷம்ன்றதுனா இதுக்குன்னா ஆடியன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா ப்ராக்டிஸ் ஆகிட்டே வராங்க. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, எனக்கு ரீமேக் வேணாம் பிகாஸ் ஆஃப் ஓடிடி. ஓடிடி நான் பார்த்துட்டேன், தமிழ்லேயே பார்த்துட்டேனே. இப்போ நான் மலையாளத்தில் பார்க்கல. இப்போ நீங்க சொன்ன கூகுள் குட்டப்பா படத்தை எடுத்தீங்கன்னா இப்போ நீங்க பாருங்க, ஒரிஜினல் வந்து ஆண்ட்ராய்டு கொஞ்சம் படம் வந்து தமிழ் இருக்கு. இப்போ நான் தமிழ்லேயே அந்த படத்தை பார்த்துட்டு இருக்கும்போது நான் எதுக்கு இன்னொரு தடவை தமிழ் நடிச்ச நடிகர்கள் வச்சு படத்தை பார்க்கணும் அப்படின்ற கேள்வி ஆடியன்ஸ்க்கு வந்து நிற்குது. தெரியறீங்களா, அதே கதை. இதனால சம்திங் நியூ நான் எதுக்கு பார்க்கணும்னு. ஸோ அன்லெஸ் அந்த படம் உங்கள் மொழியில் இல்லைன்னா தவிர நீங்கள் வந்து அந்த படத்தை ரீமேக் பண்ணும்போது மிகப்பெரிய சேலஞ்சாக மாறும். படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா முதல் நாளில் 30 கோடி, முதல் வாரத்தில் 300 கோடி அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் அந்த ஹைப் கிரியேட் பண்ணுறது. ஃபேன் பேஜஸில் வந்து என் தலைவனோட படம் பார்த்தியா 30 கோடி 300 கோடி அப்படின்லாம் கிரியேட் பண்ணுறாங்க. பட் ஆனால் சம்மந்தப்பட்ட தயாரிப்பு நிறுவனம் ஒரு வாரத்துக்கு அப்புறமோ ஒரு 10 நாளுக்கு அப்புறமோ உண்மையான வசூல் என்ன அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்போ உண்மையாலுமே டெக்னிக்கலி அந்த கால்குலேஷன் வசூல் அப்படிங்கிற அந்த கால்குலேஷனை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க டெக்னிக்கலாக? ஆக்சுவல் என்ன நம்பர்ன்றது அந்த ப்ரொடியூசர் தெரியும், அந்த இயக்குனருக்கு தெரியும், நடிகருக்கும் தெரியும். ஏன்னா ப்ரொடியூசர் வந்து நடிகருக்கு ஷேர் பண்ணுவாங்க, அவங்களுக்கு தெரியும் என்ன என் படத்துடைய ஃபேட்டுன்னு தெரிஞ்சிடும், படம் வெற்றியா தோல்வியா அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால அவங்க பேசிக்கிட்டமே இந்த வசூல் என்பதே என்னை பொறுத்தவரை வந்து தேவையில்லாத ஒரு ஃபேன் வார்ஸ். இதெல்லாம் இந்த வசூலில் போய் இறங்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இதெல்லாம் தேவையில்லை. உங்களுக்கு பிடிச்ச படம் வெற்றி அடைஞ்சதா இல்லையா இதுதான் பார்க்கணும். உங்களுக்கு பிடிச்ச படம் வெற்றி அடையலையா அப்போது நீங்கள் சொல்லலாம், பிடிக்காத படம்
அது வந்து உங்களுக்கு பிடிக்காத ஒரு ஆர்டிஸ்டோட படம் வெற்றி அடைஞ்சதுன்னா கத்துங்க, எதனால் அந்த படம் வெற்றி அடைஞ்சது, ஆடியன்ஸ் ஏதோ விஷயத்தை ரசிச்சிருக்காங்கல்ல, அதை விட்டுட்டு இந்த படத்தை ரன் டவுன் பண்ணுறது, இந்த ஆர்டிஸ்ட் படத்தை வந்து அதை ரன் டவுன் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ஒரு கேங் வார் மாதிரி தான். ஓகே, இது என்னுடைய தலைவன், உன்னுடைய தலைவன், இந்த தலைவனுக்கு இந்த தலைவனுக்காக போட்டி அப்படின்றதுலாம். பட் ஓவராலாக பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்டிங் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நியூட்ரலாக, அதாவது அப்ஜெக்டிவாக போடுற ட்ராக்கர்ஸை ஃபாலோ பண்ணுறதுல பிரச்சனையே கிடையாது, அவங்களாம் கரெக்டாக போட்டுட்டு வருவாங்க, 80-90% அக்யூரசி இருக்கும். இதை தவிர இந்த பாக்ஸ் ஆஃபீஸ்லேயே இந்த மாதிரி கன்ஃபியூஷன்லாம் போகணுன்றதுக்காக நம்ம வந்து ப்ரொடியூசர் கவுன்சில் ப்ளஸ் வந்து ஆக்டிவ் ப்ரொடியூசர் அசோசியேஷன்ல நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா ஒரு சென்ட்ரலைஸ் சர்வர் கொண்டு வருவோம் வெகு விரைவில் தமிழ் சினிமாவுக்கு, அது மூலமாக எல்லா தியேட்டரையும் லிங்க் பண்ணிட்டு ப்ராப்பரான ஒரு அக்கௌண்ட்ஸ் கொண்டு வருவோம், டிரான்ஸ்பரன்சி கொண்டு வருவோம் அப்படின்னு நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அது அட்லீஸ்ட் டிசம்பருக்குள்ளே கொண்டு வரணும் ட்ரை பண்ணுறோம், இந்த இயருக்குள்ள. அப்படி கொண்டு வந்துட்டா ஒருவேளை இந்த இதுக்கான இந்த கன்ஃபியூஷன்லாம் போயிட்டு எல்லாருக்குமே தெளிவான ஃபிகர்ஸ் கிடைச்சிடும், யாரும் போய் சொல்லிட்டு தெரிஞ்சிடும். ஆடியன்ஸ் இல்லை, அட்லீஸ்ட் வந்து ட்ரேடுக்கு தெரிஞ்சிடும், ட்ரேட் வந்து அஃபிஷியலாகவே இருக்கும், கன்வே நம்பர்ஸ் தெரியும், ப்ரொடியூசரும் இயக்குனரும் டிசைட், ப்ரொடியூசரும் அந்த படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர் டிசைட் பண்ணலாம் எவ்வளோ டிக்ளேர் பண்ணலாம் வேணாம்னு சொல்லிட்டு, டிக்ளேர் பண்ணலாமா வேணாம் தெரியுமே தவிர போய் சொல்ல முடியாது, ஏன்னா நம்பர்ஸ் வந்து எல்லாருக்குமே தெரியும், அதாவது அசோசியேஷன் தெரியும் இதுதான் நம்பர் என்ன, அது எவ்வளோ தூரம் போய் சொல்றீங்கன்றது உங்களுக்கு உங்க இஷ்டம் அது. ஆனால் நான் சொல்ல வரது ஓவராலாக போய் சொல்றது குறைஞ்சிரும். படத்தையும் தாண்டி இப்போ அதுக்கான ப்ரொமோஷன் அப்படிங்கிறதுக்கு தயாரிப்பு நிறுவனங்கள் கொஞ்சம் அதிகமாகவே செலவு பண்ண வேண்டியதாக இருக்கு. ப்ரொமோஷன் அந்தளவுக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுதா? 100% கிரியேட் பண்ணுது. இப்போ நீங்கள் எடுத்து பாருங்களேன், கமல் சார் வந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய வசூல் சாதனை பண்ணதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ப்ரொமோஷன். கேரளா, டெல்லி, துபாய், எங்க பாம்பே, இது என்ன மலேசியா, மலேசியா எங்க ஹைதராபாத், எல்லா ஊருக்கும் போயிட்டு அவளை ப்ரொமோட் பண்ணாரு. இப்போ நீங்க எடுத்துட்டீங்கன்னா மாதவன் அதே மாதிரி எல்லா படத்துக்கும் ராக்கெட் ட்ரிப்பை ப்ரொமோட் பண்ணிருக்காரு, இன்னைக்கு யானை படத்துக்கு எல்லா ஊருக்கும் போயிட்டு அருண்மொழியாகவும் ஹரிசாருக்கே சர்ப்ரைஸா இருக்கும், ஐயோ என்ன எல்லா இடத்துக்கு கூப்பிட்டு போறாங்க, இந்த மாதிரி இத்தனை தியேட்டர் நான் போனதே கிடையாது, இத்தனை ஊர்ல போய் ப்ரொமோஷன் பண்ணதே கிடையாது. அவரே சொன்னாரு 10 நாளைக்கு மேல ப்ரொமோஷன்லயே இருக்க வேண்டியது, அவர் லைஃப்ல பண்ணது இல்ல, அவர் வந்து ஒரு பிரஸ் மீட் அட்டன் பண்ணிப்பாரு, ஆடியோ லான்ச் பண்ணிப்பாரு, அவருக்கே புதுசா இருக்கும். இப்ப நீங்க வீட்டுல நீங்கள் என்ன மாதிரி ப்ராடக்ட் வச்சுருக்கீங்கன்றது 50% அழகான கண்டென்ட், ஆனால் 50% வந்து அது பேக்கேஜிங் அண்ட் ப்ரொமோஷன். நான் போய் அங்கே போய் சொல்கிற விஷயங்கள், அந்த இன்டர்வியூஸ், அந்த ஒரு பப்ளிக் டாக், பப்ளிக் மத்தியில் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்ணுது, ஓ கமல் சார் வந்து இனி கேரளாவில் ப்ரொமோட் பண்ணியிருக்காருன்னா அப்போ முக்கியமாக ஏதோ படத்தில் இருக்குது, கண்டென்ட் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், போய் பார்க்கலாமே அப்படின்னு முதல் நாளே அவ்வளோ க்ரௌட் வந்தவுடனே அவங்களுக்கெல்லாம் படம் பிடிச்ச போது உடனே படம் டேக் ஆஃப் ஆகிடுது. இல்லைன்னா நான் ஸ்லோ டேக் ஆஃப் ஆகும், எப்படின்னா கொஞ்சம் பேர் தான் அந்த படம் பார்க்க, நீங்கள் ப்ரொமோட்டே பண்ணல, ஒரு 10,000 பேர் தான் படம் பார்க்குறோம் வச்சிங்களேன், அந்த 10,000 பேர் யார் ஏற்கனவே அந்த நடிகர் ரசிச்சு ஒரு 10,000 ஃபேன்ஸ் வருவாங்க, அவங்க படம் பார்த்துட்டு வாட் சொல்லி ஓடாமல் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்குள்ளே சண்டே ஆகிடும், சண்டே வந்து கொஞ்சம் க்ரௌட் வந்துடும், மண்டே மார்னிங் திருப்பி டவுன் ஆகிடும். ஏன், மண்டே மார்னிங் எல்லாம் வீக் டே ஒர்க்கிங் டே எல்லாரும் ஆஃபீஸ் போக ஆரம்பிச்சிருவாங்க, அது பிறகு நெக்ஸ்ட் வீக் பிக்கப் ஆகிறதுக்குள்ளே அடுத்த வாரம் இன்னும் 5 படம் வந்துடும். கருத்து சுதந்திரம் அடிப்படையில் அப்படிங்கிறது வைக்கப்படுது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அப்படின்னா ஒரு படத்துக்காக அமௌண்ட் வாங்கிட்டு ரிவ்யூ பண்றாங்க, அது நல்ல கண்டென்ட்டா நல்ல கண்டென்ட்டா பார்க்காம ரிவ்யூ பண்றாங்க, இந்த மாதிரி இந்த ரிவ்யூக்கான விஷயங்களே இங்க பெரிய ஒரு போட்டியா போயிட்டு இருக்கு. அந்த ரிவ்யூ ரிவ்யூவர்ஸ் பத்தின உங்களுடைய ஒப்பீனியன் என்ன சார்? என்ன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிவ்யூஸ் என்பது பெய்டு ரிவ்யூவாக இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்வேன், அதாவது பணத்தை வாங்கிட்டு அவங்களுக்கு சாதகமாக ஒரு ரிவ்யூ சொல்கிறதோ பாதகமாக பணம் கொடுக்கலன்னா பாதகமாக சொல்கிறதோ ரெண்டுமே தவறு தான் சொல்வேன். ஒரு ரிவ்யூவர் அப்படின்றது என்ன அர்த்தம்னா ஒரு தராசு மாதிரி, நீங்கள் வந்து பேலன்ஸ்டாக இதில் இருக்கிற நிறைகள் குறைகள், நான் நிறைய ரிவ்யூஸை ஃபாலோ பண்ணுறேன், நல்ல நல்ல ரிவ்யூஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறேன், அந்த ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் என்னென்ன நிறைகள் இருக்குது, என்னென்ன குறைகள் இருக்குது அப்படி சொல்லிட்டு அவங்களோட ஓவரால் ஒப்பீனியன் சொல்லிட்டு போயிடுவாங்க, அதாவது மொத்தமாவே டேமேஜ் பண்ணிட்டு எல்லாமே வந்து குறைகள் தான் அப்படின்னு சொல்லாம நிறைகளும் சொல்லுவாங்க, லிஸ்ட் ஆஃப் நிறைகள் இருக்கும், எந்த திரைப்படமும் ஒன்லி டேமேஜஸ் அதாவது ஒன்லி குறைகளோடலாம் இருக்கே இருக்காது, அது டேமேஜ் பண்ற மாதிரி எதுவுமே இருக்காது, அதுல நிறைகளும் இருக்கும். சில பேர் என்னன்னா அவங்களுக்கு வந்து இதுதான் சப்ஸ்கிரிப்ஷன் டிரைவர், நீங்க நெகட்டிவா சொன்னாதான் சப்ஸ்கிரிப்ஷன் இன்க்ரீஸ் ஆகும், உங்களோட யூடியூப் சேனல் இன்னும் நிறைய பேர் பார்ப்பாங்க, உங்களை வந்து ஒரு பெரிய ஒரு அப்பா டக்கர் மாதிரி கொண்டாடுவாங்க, அப்பா டக்கர் சொல்லுவோம்ல இவர் தான் அப்பா டக்கர் இந்த ரிவ்யூஸ்லேயே அப்படின்னு சொல்லிட்டு, இவங்களுக்கு என்னென்னா ஒரு மேதாவித்தனம் ஒன்று இருக்குது, எனக்கு சினிமா வந்து எல்லாமே தெரியும் அப்படின்ற நினைப்பு இருக்குது, அதனால் எல்லா படத்தையும் செகண்ட் மீனிங் விமர்சனம் பண்ணுறது ரொம்ப பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க, இது வந்து ஒத்த ரெண்டு பேர் இல்லை, நிறைய பேர் இதை வந்து ஒரு ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. என்னுடைய கோரிக்கை என்னென்னா இதே சினிமாவில் இருந்துக்கிட்டு நீ இந்த சினிமா இவ்வளோ தோல் பாதிக்கிறதுன்றது எந்தளவு ஒரு நியாயம்,
அதுதான் நான் கேட்குறேன். நான் சொல்ல வர்றது நீங்கள் ரிவ்யூ பண்ணாதீங்க நான் சொல்ல முடியாது, ஏன்னா இது ஒரு சுதந்திர நாடு, ரிவ்யூ பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது, எல்லாருக்குமே உரிமை இருக்குது. நான் சொல்ல வர்றது உடனே நீங்கள் ஒரு படத்தை பார்க்குறீங்களா, அதில் நிறைகளை ஃபஸ்ட்டு சொல்லுறேன். ஃபஸ்ட்டு இந்த படத்தில் என்னென்ன பாசிட்டிவ் இருந்தது அதை ஃபஸ்ட்டு சொல்லுங்கள், என்னென்ன குறைகள் இருந்தது அப்ஜெக்டிவாக சொல்லுங்கள், அதாவது தராசு மாதிரி அப்ஜெக்டிவாக பொறுப்பாக இது இதுதான் குறை 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு. நேற்று வந்து ஒரு ரிவ்யூ பேர், நீங்கள் யூடியூப் சேனல்னால அந்த பேர் சொல்ல முடியாது, அவர் ரொம்ப அழகாக ராக்கெட்ரி படத்தினுடைய ரிவ்யூ பண்ணியிருந்தார். அவர் வந்து நிறைகள்லாம் வரிசையாக சொல்லிட்டே போயிருந்தார், நிறைய சொல்லிட்டு இருந்தார். அவர் நல்ல ஒரு பேர் இருக்குது. அது முடிஞ்ச போது சொன்னார், இன்னைங்க ஒன்லி நிறைகளாக சொல்லிட்டு வந்தேனே, குறைகளே இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா குறைகளும் இருக்குங்க. என்ன சொல்கிற பாருங்கள், ஒன்று வந்து டப்பிங் சிங்க் ஆகலை, நிறைய ஆர்டிஸ்ட்க்கு வந்து டப்பிங் சிங்க் ஆகலை, லுக்ஸ் லைக் இன்னும் மல்டி லாங்குவேஜில் எடுத்துட்டு சில லாங்குவேஜ் எல்லாம் வந்து சரியாக செட் ஆகலை, இதெல்லாம் வந்து குறைகளாக இருக்குது. நம்ம பார்க்கும்போது ஏதோ ஒரு அந்நியத்தனம் ஒன்று இருக்குது இந்த படத்தில், இதெல்லாம் இருக்குது. டெக்னிக்கல் வேர்ட்ஸை வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க, அதனால் நம்மளுக்கு புரியப்படாமல் போயிடுது. மெக்கானிக்கல் இன்ஜினியர் தெரிஞ்சால் தான் அந்த படம் புரியும் போல இருக்குது, இப்படியெல்லாம் சொல்லிட்டு. ஆனால் இந்த குறைகள்லாங்க இந்த நிறைகளால் அடிபட்டு போயிடுது, ஏன்னா அவ்வளோ நிறைகள் இருக்குது. படத்தை முடியும் போது நம்மளுக்கு அவ்வளோ எமோஷனலாக அந்த படத்தோட ட்ராவல் பண்ணிவிட்டு அதெல்லாம் மறந்துட்டு வர மாதிரி தான் இருக்க தவிர அதை பெருசாக பேசுகிற மாதிரி இல்லைங்க. அதனால் என்ன பொறுத்தனையும் இவ்வளோ குறைகள் இருந்தாலும் அந்த குறைகளை மீறின படம் தான் இந்த பிரமாதமான படம் ராக்கெட்ரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிச்சிட்டார். இது என்னோடய ரேட்டிங், அடல்ட்ஸ் கண்டென்ட் இல்லாத படம், ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம், இது என்னோடய ரேட்டிங் இது அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். இவ்வளோ அழகாக குறைகளும் சொல்லியிருக்கார். இப்போது ஹீ இஸ் ஆடிங் வேல்யூ டு த ஃபிலிம். இந்த படத்துக்கு அவரால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட்டை கொடுக்குறாரு. அதாவது இந்த மாதிரி ஒரு நல்ல படம், ராக்கெட்ரி மாதிரி ஒரு படம், ஒரு மனிதன் சக மனிதன் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை இவ்வளோ அருமையாக மாதவன் எடுத்திருக்காருன்னா உங்களால் முடிஞ்ச குறைந்தபட்ச சப்போர்ட் என்ன தெரியுமா, இப்படி நிறைகளும் குறைகளும் அப்ஜெக்டிவாக சொல்கிறது. கிடைச்சா போகிறோம் சொல்லிட்டு அவனை வந்து வச்சிடணும், அதாவது மொத்தமாக சாத்திடணும் அப்படின்ற மாதிரி, நடைய சாத்துறது சொல்ல மாதிரி, நடைய சாத்துற மாதிரி அந்த அந்த படத்தை கில் பண்ணணும்னு நினைக்கிறது தான் எனக்கு இருக்கிற மிகப்பெரிய வருத்தம். இது நிறைய பேர் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன காரணம்னா, ஒரே ரீசன் சொல்லிடுறேன், நெகட்டிவ் சொன்னால் தான் உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ் இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் எவ்வளோ கான்ட்ரவர்ஷியாக பேசுகிறீங்களோ, எவ்வளோத்தளோ நீங்கள் நெகட்டிவாக போல்டாக நெகட்டிவாக பேசுகிறப்பா அப்படின்னு நிறைய பேர் அந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. இது நம்ம மத்தியில் இருக்கிற ஒரு குறை, மக்கள் மத்தியில் இருக்கிற குறை என்னென்னா, பாசிட்டிவான விஷயங்களை சொல்லிட்டு போங்களேன், நிறைய பேர் அந்த சேனலை பார்க்க கூட மாட்டாங்க, எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது, என்னதை பார்க்குறது, எனக்கு தேவை காசிப், எனக்கு தேவை வந்து நெகட்டிவான விஷயங்கள், எனக்கு தேவை எக்ஸைட்டிங்காக, அதாவது சொல்லுவாங்களேன் ஒரு மசாலா வேணும், அந்த மசாலா இருக்கும்போது தான் அவங்க பார்க்க விரும்புகிறாங்க. அதனால் அந்த மசாலாவுக்கு தீனி போடுற மாதிரி தான் இவங்கெல்லாம் பேசுகிறாங்க, நெகட்டிவாக பேசுகிறாங்க. அட்லீஸ்ட் ஆடியன்ஸ் இப்படியே இருந்துட்டு போட்டோம், அது அவங்க ப்ரையாரிட்டி, நீங்கள் அட்லீஸ்ட் வந்து சினிமாவிலே இருக்கிறவங்க கொஞ்சம் பொறுப்பாக ரிவ்யூ பண்ணலாமே, அதுதான் என்னுடைய கோரிக்கை. தேங்க்யூ ஸோ மச் சார், உங்களுடைய பிஸியான ஸ்கெடியூல் டைமில் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி தமிழ் சினிமாவை பற்றியும் இந்திய சினிமாவை பற்றியும் ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பை பற்றியும் ரொம்ப அழகாக தெளிவாக சொன்னீங்க. ரொம்ப பெரிய நன்றி சார். ரொம்ப நன்றி.